கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர். அவரே என் தேவன், அவரே என் தேவன். உங்களுக்கு ஒரு அடைக்கலம் உண்டு பிரியமானவர்களே. நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிக்கிறீர்கள். அவர் உங்களுக்கு பலன், உங்களை ஆர்ப்பரிக்க வைப்பார். அவரே உங்களுக்கு கீதம். இயேசுவே உங்களுக்கு மகிழ்ச்சியின் கீதம். தைரியமாயிருங்கள், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் பலவீனங்களில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். அவருடைய பலம் உங்களை நிரப்புகிறது. இயேசு நம் ஒவ்வொருவர் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த நேரத்திலும் உங்கள் பலவீனங்களையும் அவர் சுமந்திருக்கிறார், உங்கள் நோய்களையும் அவர் சுமந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். இயேசுவின் நிமித்தம் விடுதலை பெறுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் நான் செய்ய வேண்டிய காரியம் மிகவும் வலுவானது. கஷ்டப்பட்டு நான் ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற வேண்டும். எப்படி செய்து முடிக்கப் போகிறேன் தெரியவில்லை. மகளுடைய திருமணத்தை எப்படி நடத்தி வைக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை. என் பிள்ளை எப்படி படிக்க வைக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை. இந்த வேலை எப்படி நிறைவேற்றி என்னுடைய எஜமானங்களுக்கு ஏற்ற வகையிலே பெயர் பெறப்போகிறேன் என்று தெரியவில்லை. என்னுடைய பிஸ்னஸை எப்படி நடத்தப் போகிறேன் என்று தெரியவில்லை. என்னை நம்பி இருக்கும் இத்தனை மக்களை ஊழியத்திலும் என் சேவையிலும் எப்படி சுமப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று நீங்கள் கலங்கக்கூடும். கர்த்தரே உங்களுக்கு பலனாயிருப்பார். அவருடைய பலன் இப்பொழுது உங்களை நிரப்புகிறது. தேவன் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் உங்களுக்கு அடைக்கலமானவர். தைரியமாயிருங்கள், அவர் அதற்காகவே உங்களோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஒரு அருமையான சாட்சி வின்சென்ட் ஜெபகுமார். 15 நாட்கள் அவர்கள் சிகிச்சை பெற்றுக்கொண்டு வந்தார்கள். ஆனால் உடல் நிலை நிமோனியா வைரஸால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் மோசமாகிக்கொண்டே போனது. அவர்கள் ஐசியூவில் சேர்க்கப்பட்டார்கள், வென்டிலேட்டரில் வைக்கப்பட்டார்கள், உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய அத்தை இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்துக்கு ஃபோன் பண்ணினார்கள். அவர் பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள் என்றார்கள். ஜெப வீரர்கள் இயேசுவினிடம் அவர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணினார்கள். ரெண்டு பேர் ஒருமனப்பட்டார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அது உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் ஜெபகோபுரம். இவ்விதமான இக்கட்டான நிலைமையில், ஜெபம் பண்ண முடியாத நிலைமையில் தவிக்கும் மக்களோடு சேர்ந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கவே 24 மணி நேரமும் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் செயல்பட்டு வருகிறது. என்ன ஆச்சரியம்! வென்டிலேட்டரில் உயிருக்காக துடித்து கொண்டிருந்த அவரை கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பின் எழுப்பினார், சுகமாக்கினார். என்று சுகமாயிருந்து ஆண்டவருடைய சேவையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் ஆண்டவர் அப்படியே செய்வார். இயேசுவை பாடி மகிழ செய்வார். அவரே உங்களுக்கு கீதம். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் லியோ என்ற ஒரு சகோதரன் எல்லாவற்றிலும் இழப்பை கண்டு தனியாக தவித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உதவி செய்ய சுவாமி, அவருக்கு உதவி செய்ய. எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளட்டும். ஐசியூவில் பாதிக்கப்பட்ட நிலைமையில் தவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நினைத்தரலும். மூச்சு விட முடியாமல் தவிக்கும் ஒவ்வொருவரையும் நினைத்தரலும். அவருடைய நுரையீரலையும் தொடும், நிமோனியா நோயையும் தொடும். சுகமாக்கு சாமி, சுகமாக்கும். அந்த நோயை நீக்கிவிடும். உமது ஜீவன் அவர்களுக்குள் இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படி ஜெபிக்கிறேன். உமது பராக்கிரம் உள்ள கரம் அவர்களை திரும்ப தூக்கி நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பலன் அவர்களுக்குள் இறங்கட்டும். உமது பலம் அவர்களை நிரப்பட்டும்.
இயேசுவின் நாமத்தில் வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பேருக்கும் நீர் ஒரு வழியை திறந்து வெட்கத்தில் இருக்கும் அதே இடத்திலே அவர்கள் கனத்தை அனுபவிக்கும்படி அருள் புரியும். பொல்லாத பிசாசு திருடிக்கொண்டு போனவைகளை எல்லாம் திரும்ப அவர்களுக்கு தாரும். ஊழியத்தை விட்டு துரத்திவிட வேண்டும் என்ற நிலைமையில் தவிக்கும் வின்சென்ட், இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அதே இடத்திலே உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு திரளான தேவதூதர்களை அனுப்புகிறார். ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருவார்கள். அற்புதங்களை ஆண்டவர் உங்கள் மூலம் நடப்பிப்பார். உங்கள் ஊழியம் திரும்ப நிலை நிற்கும். மனைவி ஓடிப்போய்விட்டாலே நான் எப்படி ஆண்டவனுக்கு சேவை செய்வேன் என்று தவிக்கும் ஒருவரை ஆண்டவர் விசாரிக்கிறார். அவருடைய ஜீவன் உங்கள் மீது இறங்குகிறது. மனைவிக்கு புது மனநிலையை கொடுத்து திரும்ப வரும்படி செய்கிறார். சமாதானத்தோடு ஒன்று சேர்ந்து உங்கள் சேவையை நிறைவேற்றும்படி ஆண்டவர் அருள் புரிகிறார். ஆசீர்வதிய சுவாமி, பிரிந்திருக்கும் குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த குழப்பத்தை உண்டாக்கும் ஆவிகளை எல்லாம் அவளை விட்டு, அவள் உறவை விட்டு நான் வெளியே துரத்துகிறேன். அவள் உறவை ஸ்திரப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவரை ரெண்டு பேரும் உம்மால் நிரப்பப்படும்படி செய்யும். புது ஆவியை அவர்களுக்கு தாரும். ஒருவர் மீது ஒருவர் அன்பு மரியாதை கனம் உண்டாகும்படி செய்யும். கர்த்தர் எனக்கு கொடுத்த என் மனைவி, கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவர் என்று சொல்லி அவர்கள் ஒருவரையொருவர் போற்றி வாழும்படி அருள் புரியும். இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி. இழப்பையெல்லாம் நீ ரெண்டு மடங்கு அவர்களுக்கு பாக்கியமாக மாற்றுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பாக்கியம் நிறைந்த நாளாக இருப்பதாக. தேங்க்யூ ஜீசஸ். லியோனி, கர்த்தர் உங்களை தொடுகிறார். கர்த்தர் உங்களுக்கு புது வேலையை, புது சேவையை கொடுத்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் ஸ்தாபிக்கிறார். நீங்கள் போய் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கும் வழியை ஒப்புக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அந்த வழியிலே நடத்தி உங்களை ஸ்தாபித்து உங்களை கனம் பண்ணி உயர்த்துவார். ஆசீர்வதிய சுவாமி, இழந்தவைகள் எல்லாம் திரும்ப வரட்டும். தாலந்துகள் எல்லாம் திரும்ப செயல்படட்டும், செயல்படட்டும். செந்தில், என் தாலந்தெல்லாம் போயிடுச்சு, எனக்கு இருந்த கிருபை வரலாம் போயிடுச்சு என்று தவிக்கிறீர்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தருகிறார். உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் திரும்ப ஏறும்படியாக, உங்களை வல்லமையாக கிரியை செய்யும்படியாக செய்கிறார். மக்க நன்றி சுவாமி. கணவன் மனைவி உறவை ஸ்திரப்படுத்தி திரும்ப குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கும்படி செய்கிறார். மக்க நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இழந்தவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார், திரும்ப தருகிறார். நீங்கள் பெற்ற அற்புதத்தை இப்பொழுது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லை இமெயிலுக்கு தெரியப்படுத்துங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் மீது நிலைத்திருக்கும். காட் பிளஸ் யூ. முக்கிய அறிவிப்பு. வரும் நவம்பர் மாதம் சென்னை வானகரத்தில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் நடைபெறும் அற்புத உபவாச கூட்டம் இரண்டாவது சனிக்கிழமைக்கு பதிலாக மூன்றாவது சனிக்கிழமை, அதாவது நவம்பர் 16 தேதி காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். நவம்பர் 2 வாரம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பஸ்டர் என்ற இடத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேரும் 3 நாள் பிரார்த்தனை திருவிழாவில் நம் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் குடும்பமாய் கலந்து கொண்டு பிரார்த்தனை ஏற்க செல்வதால் சென்னை வானகரம் இயேசு அழைக்கிறார் வளாகத்தில் நடைபெறும் அற்புத உபவாச கூட்டம் நவம்பர் 3 சனிக்கிழமை 16 தேதி காலை 10 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் சிறப்பு தேவ செய்தி வழங்கி நேரில் வரும் யாவருக்காகவும் தனித்தனியாக பிரார்த்தனையும் ஏறெடுப்பார்கள். நவம்பர் 16 தேதி 3 சனிக்கிழமை யாவரும் நேரில் வந்து இறைவன் இயேசுவிடம் இருந்து அற்புத சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்லுங்கள்.